இயேசுவின் ஜெபக்கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இந்த தமிழன் டிவி புரோகிராம யூடியூப் மூலம் சிகே மீடியா எலிசபெத் சுந்தரராஜன் போட்டதை நான் நோட் பண்ணி பார்த்தேன். லண்டன்லேருந்து எழுதியிருக்காங்க, கிறிஸ்டி என்கிறவங்க லண்டன்லேருந்து எழுதியிருக்காங்க. பல வருஷமாக செய்வினக்கட்டு மந்திரக்கட்டில் இருந்தாங்களாம். யூடியூப்பில் சிகே மீடியா எலிசபெத் சுந்தரராஜன் நிகழ்ச்சியை, அந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்கிற நிகழ்ச்சியை பார்த்தாங்களாம். பார்த்துட்டு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அவங்க உடம்புலாம் புல்லரிசா தான். நான் சகோதரிக்கு லண்டன்லேருந்து நான் போனல, ஜெர்மனே ஒரு நாள் நான் பாஸ் பண்ணி ஜெபிக்கணும்னு அவங்ககிட்ட வேண்டிக்கொண்டேன். அவங்களும் பாஸ் பண்ணி ஒரு நாள் நானும் அவங்களும் சேர்ந்து, அவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க அந்த சிஸ்டர், ஆனால் நானே லண்டனில் இருந்தேன், ஆனால் போனில் கான்ஃபரன்ஸ் மூலம் நாங்கள் ஜெபம் பண்ணோம். கத்தர் அந்த நாள் முதற்கொண்டு செய்வனை கட்டு உடைந்தது. அதுக்கு சாட்சியாக என் தாய் என் சகோதரிகள் என்னோடு ஒற்றுமையாக வந்தாங்கன்னு சாட்சி எழுதியிருக்காங்க. கத்தர் நாமம் மகிமைப்படுவதாக என்று எழுதியிருக்காங்க. ஜீவனுள்ள கத்தராய இயேசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவ சமூகத்திலிருந்து உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள் நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பப்படுவதற்கு நீங்கள் தயவு செய்து உங்கள் ஜபங்களில் இதை தாங்குங்கள், ஜெபியுங்கள். அதே போல் கத்தர் உங்களோடு இடைப்பட்டால் நீங்கள் காணிக்கினால் அந்த ஊழியத்தை தாங்கலாம். இந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு நம்ம விதைக்கும் போது விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவங்களுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற தேவன். லொய்யா, ஆண்டவர் வீர்த்தலை விட்டு சொன்ன வார்த்தை தான் அது. நீங்கள் உலகெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் என்ன செய்யுங்க, சுவிசேஷத்தை அறிவியுங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாய் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை சீசராக்குங்கள். ஏன்னா சீசர்களோடு தான் ஆண்டவர் மறைபொருளாக வெளிப்படுத்துவார். சீசர்களுக்கு தான் எப்போதும் துணை நிற்பார். வந்து வந்து போகிறவங்க அவங்க சொல்லிட்டு சாட்சி சொல்லிட்டு ஓடியே போயிடுவாங்க. கத்தர் குழந்தை கொடுத்தாரு, திருமணம் நடத்தி கொடுத்தாரு, அதை செஞ்சாரு, வீடு கட்டி கொடுத்தாரு, என் பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாரு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது இம்மைக்குரிய அற்புதங்கள். ஆனால் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு அவர் இம்மைக்குரிய அற்புதங்களையும் செய்வார், மறுமைக்குரிய கோடிக்கணக்கான வருஷங்கள் அவரோடு கூட வாழக்கூடிய அந்த பொருத்தலை வீதியில் நாம் எல்லாரும் நடக்கும்படி பெரிய மகிமை நிறைந்த அந்த பரலோகராஜ் எப்படிப்பட்டது என்று வெளிப்படுத்தும் விசேஷத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய முகத்தின் பிரகாசம்தான் அங்கே விளக்கு. அங்கே கரண்டுக்கு வேலையே இல்லை. போய் உங்களுக்காக ஒரு வீடை என்ன செய்வேன், நானே ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொன்னார். ஆயத்தம் பண்ணினை விட்டு நான் உங்களை என்ன செய்வேன், அழைத்து செல்வேன். என்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டமோ அபிஷேகப்பட்டமோ அப்போவே ஆண்டவர் என்ன செஞ்சார், அப்படி வழியில் நடக்கிற எல்லாருக்கும் அங்கே வீடை கட்டிக்கிட்டு இருக்காரு. அலையலோய்யா, மனுஷனால் கைவேலை இல்லாத வீடு. அலையலோய்யா, ஆண்டவரே கட்டினா எப்படி கட்டுவார். அலையலோய்யா. சரி, தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோபிதாவே நாங்கள் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். யேசப்பா நன்றி, நன்றி. காத்தா கா ராபா ரீகா பாபா லாபா ராபா. வசனை பூரிக்கு பிசாச இயேசு நாமத்தில் சபிச்சு பார்த்தலுகிறோம். வசனம் 100 மடங்கு கிரியை செய்யட்டும். என்னோடு எங்களோடு பேசுவீராக. உங்களுடைய வசனத்தை எதுக்காக அனுப்புகிறீரோ அது உங்களுடைய கரத்தினால் நிறைவேற்றப்படுவதாக. இயேசு நாமத்தை பிதாவே, ஆமே. இந்த நாளில் கூட செய்தியுடைய தலைப்பு இழந்ததை திரும்ப கொடுப்பேன், இழந்ததை திரும்ப கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதான் சரியான தலைப்பாகும். இல்லை லோய்யா, இங்கே யோவே எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:25, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு நான் என்ன செய்வேன், திரும்ப அளிப்பேன். 26வது வசனம், நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்வீங்க, துதிப்பீங்க. என் ஜனங்கள் ஒருபோது வெக்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரை சுந்தரட்சராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க, அவருடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அந்நியபாஸ் அடையாளத்தோடு பெற்றுக்கொண்ட பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாள் வெக்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. யாக்கோவே முகம் செத்துப்போவதில்லை. அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகம் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் முகம் வெக்கப்பட்டு போகவில்லை. இங்கே நம்ம பார்க்குறோம், யூத ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பெல்லாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்குறாங்களோ
அப்பையெல்லாம் நல்ல பலத்த அடி ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளையை சேட்டப்படா நம்ம அடிப்போம் இல்லையா? அடியாத பிள்ளை படியாது இல்லையா? இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு அவமானத்தை உண்டாக்குமா? பரம்ப கையாடாதவன் தன் பிள்ளைய பகைக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பரம்ப கையாடணும், கண்டிக்கணும். இந்த காலத்து பசங்களெல்லாம் கண்டிக்கணும். போன ஓயாமல் பேசுகிறாங்கன்னா யாற்ற பேசுகிறாங்கன்னு கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா தவறான வழிக்கு போயிடுவாங்க. எச்சரிக்கை. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் வாங்கி கொடுத்தாச்சு. சின்ன பிள்ளைய முத கொண்டு ஃபோனை கொடுத்துட்டா என்ன செய்யுதுங்க? சாப்பிடுதுங்க. அதில் உள்ளதெல்லாம் பொம்மை படம் அதை அதை பார்த்து பழக்கி விட்டுறாங்க. அது ஃபோன் இல்லாமல் சாப்பிட மாட்டேங்குது. இப்போலாம் நமக்கு தெரியாததெல்லாம் அஞ்சு வயசு பையனுக்கு தெரியுது. எதில் போகணும், எங்கே போகணும், எந்த கோகுள் பிள்ளை எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது? ஃபேஸ்புக் எது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியுது. நீங்கள் எதை பார்க்கணுமோ அதை பார்க்க விடுங்க. எதை பார்க்கக்கூடாதோ அதை பார்க்க விடாதீங்க. எதை பேசணுமோ அதை பேச சொல்லுங்க. எதை பேசக்கூடாதோ யாரிடம் பேசக்கூடாதோ தடுத்து நிறுத்துங்க. அதனால் சில அடிகள் வாங்க வேண்டியதாக இருக்கும். இதனை பார்க்குற இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் எப்போல்லாம் வழி விலகுனாங்களோ, அந்நியரோடு சம்மந்தம் பண்ணுறது, விக்கிர ஆராதனை பண்ணுறது, ஆண்டுடைய வார்த்தையை மீறி நடக்கிறது, சுய இஷ்டத்துக்கு போகிறது, அப்பொழுதெல்லாம் அடி வாங்கினாங்க. அப்போ தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் உங்களிடத்தில் அனுப்பினேன், இவங்க செஞ்ச கேடுகள் நிமித்தம் ஆண்டவர் வெட்டுக்கிளியை அனுப்புகிறாரு, முசுக்கொட்டை பூச்சிகளை அனுப்புகிறாரு, பச்சை கிளிகளை அனுப்புனார். அதெல்லாம் பயிர்களெல்லாம் என்ன செஞ்சுட்டு வெட்டி போச்சு. சாப்பாடு இல்லை, பசியும் பட்டினியுமாக பஞ்சத்தில் ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, யோவேல் புஸ்தகத்திலே நீங்கள் படிக்க முடியும், 2 அதிகாரம் 3 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். அங்கே யோவேல் என்றால் யெகோவா தேவனாயிருக்கிறார் என்று அர்த்தம். இந்த யோவேல் எருசலேமை சேர்ந்தவர். ஆனால் உசியா ராஜா நாட்களில் இவர் தீர்க்க தரிசனம் உரைத்தாராம். யூதருக்கு வரும் நியாய தீர்ப்ப தண்டனையை அவர் பேசினார். முன்னக்கூடி யூத ஜனங்கள் வழி விலகினாங்க. யூத மார்க்கத்தார் ஆண்டுடைய வழியை மீறினாங்க, பாரம்பரியத்தை கை கொண்டாங்க, மனுஷருடைய உலக வழக்கத்தை கை கொண்டாங்க, ஆண்டவுடைய பரலோக திட்டத்தை மறந்துட்டாங்க. லோய்யா, யூதா என்றால் துதி என்று அர்த்தம். துதிக்கு பதிலாக புலம்புறது. புலம்பல ஆண்டவர் ஆனந்த கழிப்பாய் மாற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். இங்கே நம்ம பார்க்குறோம் பெரிய வறட்சியை கண்டாங்க. அங்கே யோவேல் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இருதயத்தை கிழித்து நீங்கள் என் பக்கம் திரும்புங்கன்னு சொல்கிறாரு. உபவாச நாளை நியமிங்கள், ஆசரிப்பை கூட்டுங்கள், எல்லாரும் ஜனத்தை கூட்டுங்க, இருதயத்தை கிழித்து மனம் திரும்புங்க, இருதயத்தை உங்கள் சமூகத்தில் தேவ சமூகத்தில் ஊற்றி விடுங்க. ஒரே வழி அதுதான். சோசியம் கேட்க போகிறது கிழிச்சு வச்சியா அது இதுன்னு கிறிஸ்தவங்க போகிறாங்க. இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த இழப்பு எப்படி சரி கட்டப்படும், திரும்ப நான் நல்லா வசதி வாய்ப்பாக வரணுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? போய் எப்போ நான் நல்லா வருவேன், இது நடக்குமா இது நடக்காதா, கிளி சோசியம் எலி சோசியம் என்னென்னமோ கேட்க போகிறாங்க. இல்லை, நீங்கள் இருதயத்தை கிழித்து ஆண்டவர் பக்கம் திரும்புங்கன்னு யோவேல் சொல்கிறாரு. ஆண்டவர்னாக்கி பாருங்கள், நாங்கள் செஞ்ச தப்பு ஆண்டவரே, நீர் ஒரு காலம் தவறு பண்ண மாட்டீர், நாங்கள் தான் தவறு பண்ணிட்டோம், உங்களுடைய வார்த்தையை மீறிட்டோம்னு சொல்லி நெகிமையாக புலம்புறாரு. தேவளை எஸ்ரா புலம்புறாரு. அவங்கள மாதிரி நாமும் என்ன செய்யணும்? புலம்புனுங்க. யோவேல் சொல்கிறாரு, ஒன்று செய்யுங்க, எல்லாரும் மனம் திரும்பி தேவ சமூகத்துக்கு வாங்க, இருதயத்தை கிழித்து வாங்க. உங்கள் வஸ்திரங்களே இல்லை, அந்த நாட்களில் வஸ்திரங்களை கிழித்து சாம்பலில் உட்காருவாங்க. யோவு முதற்கொண்டு அப்படி தான் செஞ்சார். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? இவர் சொன்ன தீர்க்க தரிசனம் அந்த அப்போ சொல்ல ரெண்டில் நிறைவேறினதை பார்க்குறோம். மாம்சமான யாவர் மேலே நாவிய ஊற்றுவேன், அது நிறைவேறிச்சா? அப்போ சில ரெண்டில் நிறைவேறினது. பெந்தேகொஸ்தே நாளில் என்ன செஞ்சது? தேவாவி ஊற்றப்பட்டது 120 பேர். பெந்தேகொஸ்தே என்றால் 50வது நாள் என்று அர்த்தம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து 40 நாளைக்கு மேலே காட்சி கொடுத்துட்டு அவர் பரலோக ராஜ்யத்தில் போய் ஒரு மகிமை வந்தது. தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். ஆனால் ஒரு மேகம் எப்படி எடுத்துக்கொண்டதோ அதே மேகத்தில் அவர் வருவார்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா தான் எழுதுறாரு அந்த அப்போ சில நடுபடிகளையும். லூக்காவே அவர் தான் எழுதுறாரு. ஒரு பெரிய வைத்தியர், டாக்டர், எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி தான் ஆண்டவரே தேவன் என்று சொல்லுகிறார். சரி, இங்கே இந்த யோவேல் தீர்க்கதரிசி சொன்னது நிறைவேறினது. பெந்தேகொஸ்தே நாளில் நிறைவேறினது. 120 பேர் கூடி இருக்கும்போது மேல் வீட்டு அறையில் எல்லாரும் பதட்டத்தோடு பயத்தோடு இருக்காங்க. இடி முழக்க சத்தம் உண்டாகும்படி, பெரு வெள்ள இறைச்சல் சத்தம் போல
தேவ ஆவியானவர் என்ன செய்கிறார், எல்லார் மேலே இறங்குறார், வெப்பர பாசைகளை பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட அது 17 பாசத்தில் இருக்குது. நமக்கு தமிழை விட்டுட்டா இங்கிலீஷை விட்டுட்டா வேறு தெரிய மாட்டேன்னுது. ஆனால் அவங்க பாருங்கள், 17 பாசைகளில் எல்லா 17 நாட்டவரும் கூடி என்ன பண்ணுறாங்க, ஐயோ இது எப்படி இவங்களுக்கு இந்த பாசை தெரியுது, நம்ம நாட்டு பாசையை பேசுகிறாங்களே. நம்ம ஒரு சௌகரிய இப்படி சொன்னாங்க, நான் ஊழியம் செய்கிறதுக்காக வடமாநிலம் போகிறதுக்காக நான் கிந்தி படிக்கிறேன், நாங்கள் அப்படி படித்து போகலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக இறங்கி உலக மொழிகள்லாம் அவருக்கு ஈஸி. அலையிலோயா, அவரால் பேசப்படாத மொழியே கிடையாது, அவருக்கு எல்லா மொழியும் தெரியும். நாங்கள் நம்ம பார்க்குறோம், எல்லாருமே ஆவியான ஊற்றப்பட்டார், தைரியம் கொண்டாங்க, பெலன் கொண்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே போல்டாக எழும்பி சாட்சி சொன்னாங்க, சாட்சி சொன்னாங்க, தேவனை மகிமைப்படுத்தினாங்க என்று சொல்லி பார்க்குறோம். ஆகவே இங்கே நம்ம பார்க்குறோம், அவர் சொல்கிறாரு, ஆவியை நான் ஊற்றுவேன், அப்புறம் நீங்கள் உயிர் அடைவீங்க, உயிர் அடைவீங்க, பக்தி திரும்ப உங்களுக்கு வரட்டும், உங்கள் பக்தியை புதுப்பீங்க, ஆண்டவரை திரும்ப தேடுங்கன்னு எச்சரிப்பு சத்தம் கொடுக்குறார். திரும்ப நம்ம பெறுவதற்கு திரும்ப ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டோடைய வழியில் என்ன செய்ய வேண்டும், நடக்க வேண்டும், இருதயத்தை கிழித்து மனம் திரும்ப வேண்டும். அதே போல் என்ன ஒரு காரியம், யோவேல் 2:13, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை இல்லை உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தை திரும்புங்கள், அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். தீமைக்கு மனஸ்தாப்படுகிறவர், நம்ம ஆண்டவர் தீமைக்கு என்ன செய்வாராம், மனஸ்தாப்படுகிறவராக இருக்கிறார். திரும்ப என்ன செஞ்சார், தந்துட்டார். எல்லாவற்றையும் எதை இழந்தாங்களோ அதெல்லாம் யூத ஜனங்களுக்கு ஆண்டவர் உபவாசத்தினால கொடுத்துட்டார். இன்னொரு காரியம் என்ன செய்ய வேண்டும், தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ண வேண்டும், ஆவிக்குரிய வாழ்வியில் தொடர்ந்து முன்னேற வேண்டும், கொடுப்பதில் முன்னேற வேண்டும். நாளாக அப்படி தான் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த மாதத்தை விட அடுத்த மாதம் நான் கூட கொடுக்கணும், ஆண்டவரே கூட உதவி செய்யணும், ஆண்டவரே தசமாக காணிக்க மட்டும் இல்லை, அப்படியே இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு கொடுக்க வேண்டிதான். ஏன்னா தாவீது அப்படி தான் சொல்கிறாரு, உம்மிடத்துலேருந்து வாங்கி உமக்கே கொடுக்குறோம். சரி, இங்கே 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடரலாமா என்று கேட்குறார். 10வது வசனம், 11வது வசனம் இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள், அந்த 30வது அதிகாரம் முழுவதும் படித்து பாருங்கள், அதில் எழுதப்பட்டிருக்கிறது. இவர் அமலேக்கியர், இவர் இல்லாத நேரம் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே உள்ள நுழைஞ்சி சிக்லாக் என்ற இடத்தை கைப்பற்றிட்டாங்க. அங்கே தான் மனைவி பிள்ளைங்கள் எல்லாம் இருக்காங்க, அவருக்கு கீழே இருந்த அமைச்சருடைய குடும்பமும் அங்கே தான் இருக்குது. ஆனால் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, இந்த இங்கே நம்ம பார்க்குறோம், விரோதமாக எலும்பி அமலேக்கர் எல்லாவற்றையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, மனைவி பிள்ளை எல்லாம் கொலாடி கொண்டு போயிட்டாங்க, அங்கே இருந்த பொண்ணு பொருள் இடம் பத்திரம் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க. இவர் யுத்தத்தில் ஜெயம் பெற்று வருவார், வந்தா மனைவி இல்லை, வீட்டில் பிள்ளை இல்லை, சொத்து இல்லை, எல்லாமே பத்திரம் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ அவர் பலன் இருக்க மட்டும் அழுதாராம், எல்லா ஜனங்களும் சேர்ந்து நீ இப்படி ராஜா அப்படி அழுதுகிட்டு இருக்கலாமா என்று சொல்லும்போது அவர் ஏவோத்தை தரித்து கொண்டு தேவ சமூகத்தில் போய் விசாரிக்கிறார், ஆண்டவரே அந்த தண்டனை தொடரலாமா, திரும்ப பெறுவேனா. ஆண்டவர் சொன்னார், பின்தொடர், அதை திருப்பி கொள்ளுவாய். நீங்கள் ஆண்டவரிடத்துல விசாரிக்க வேண்டும், ஆலோசனை கேட்க வேண்டும், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அப்படி நம்ம கேட்கும்போது இழந்து போனதெல்லாம் திரும்ப ஆண்டவர் கொடுத்து என்ன செய்வார், சாட்சியாக நிறுத்துவார், தொடர்ந்து போ பிடித்து கொள்ளுவாய் சொன்னார். எல்லாத்தையும் திருப்பி கொண்டாங்களா, திருப்பி கொண்டாங்க. இடையில ஆண்டு சத்ருவாக இருந்த எய்த்தியன் வருகிறான், உங்களுக்கு தெரியும் அவங்க எந்த ஊரில் இருக்காங்க, என்ன செய்கிறாங்க, அவங்க நல்லா கொள்ளையாடின பொருளை வச்சு விழா கொண்டாடுறாங்க. போய் எல்லாவற்றையும் என்ன செஞ்சார், கொள்ளையாடி கொண்டு போட எல்லாவற்றையும், அமலிக்கர் கொள்ளையாடி கொண்டு போட எல்லாவற்றையும் திருப்பி கொண்டாங்க. தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோபிதாவே நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஆவியானவரே நன்றி, காத்தக்காரா ஓராபாதி கபாபாலா, திரும்ப ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார், திரும்ப உங்களுக்கு தருவேன், இழந்து போனதை திரும்ப உங்களுக்கு தருவேன். எதை இழந்தீங்க, சமாதானத்தை இழந்துட்டீங்களா, சந்தோஷத்தை இழந்துட்டீங்களா, சமாதானத்தை இழந்து தவிக்கிறீங்க, அதில் ஓய்யா இருக்காதாகாராவா ரீகா பாபா லாபாராவா, யுத்தத்தோடு பார்த்து வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, திரும்ப உங்கள் குடும்பத்துக்குள்ள நிச்சயம் ஆண்டவர் சமாதானத்தை தருவேன்னு சொல்கிறார். அதில் ஒருவருக்கொரு ஒரு ஒற்றுமை இல்லை, ஒரு மனம் இல்லை, குடும்ப ஜபம் இல்லை, அப்படிப்பட்டவங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதில் ஓய்யா இறக்காதாகாலாபாராபாரி, உங்கள் அலகத்துக்குள்ளே சமாதானம், உங்கள் அரண்மனுக்குள்ளே சுகமாக இருப்பதா என்று ஆவியான சொல்கிறார். நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்க, சுகத்தை இழந்துட்டீங்களா, பலத்தை இழந்துட்டீங்களா, வருமானத்தை இழந்துட்டீங்களா, ஜவாவியை இழந்துட்டீங்களா, ஊழியத்தை இழந்துட்டீங்களா, அலையலோயா பிள்ளைகளை இழந்துட்டீங்களா, எல்லாவற்றையும் கத்த திரும்ப அளிப்பேன்னு சொல்கிறார். அலையலோயா இருக்காதாகாராவா ஷபலபரவா அதிகபாவா ஓராபாதிகபாபாலபரவரிகபாபாலபர், உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானத்தையும் நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். அலையலோயா அலையலோயா நன்றி நன்றி, என் மகன் குடிக்கிறான், என் கணவர் குடிக்கிறான்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த குடிகார ஆவியிலிருந்து
இயேசு இன்றைக்கு விடுதலை பண்ணுகிறார். ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் டிவிடி ஏசிடி, இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு கீழ்கண்ட செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். 94871777765 மற்றும் 909532817172. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27 பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 94871777765, 909532817172 மற்றும் 944 3 93 08 50.